தலைவர் கலைஞர் என்கின்ற அந்த மாமனிதர் அறிவியல் படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு முப்பட்டக பிரிசம், அறிவியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு முப்பட்டக பிரிசகத்தில் ஒளிக்கீற்றை உள்ளே செலுத்தினால் போகிற போது அது வெள்ளை நிறமாக இருக்கும் அல்லது மஞ்சள் நிறமாக இருக்கும். முப்பரிசத்திலிருந்து வெளியே வருகின்ற கதிர்கள் விப்ஜியார் என்று சொல்லக்கூடிய ஏழு வண்ணமாக இருக்கும். கலைஞர் என்கின்ற அந்த முப்பரிமாண பட்டகத்தில் எந்த ஒளிக்கற்றை செலுத்தினாலும் வெளியே வருகின்ற ஒளிக்கற்றை கருப்பாக, சிவப்பாக, நீளமாக, எல்லா வண்ணமும் கொண்டதாக, ஆனால் காவி நீங்களாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சக்தியை அவர் பெற்றிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கும் அவர் தேவைப்படுகிறார். அவருக்குள் இருந்த நிறம் என்ன என்பதை தேடி தேடி ஆராயலாம். ஏன், மஞ்சள் கூட இருக்கும், பச்சை இருக்கிறது, எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லா வண்ணங்களும் ஒரு சேர இருக்கும் கலைஞரிடத்தில் எது சேராது என்றால் காவி மட்டும் கலைஞரோடு சேராது. அந்த காவி கலைஞரோடு சேர்ந்து விட வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவின்று நினைக்கிறது. அதை தடுக்கின்ற ஒரு நல்ல ஆயுதமாக இந்த புத்தகத்தை என்னுடைய பேராசிரியர் வழங்கியிருக்கிறார். 1925 வரை இந்திய நிலப்பரப்பில் சிந்தனை மரபு என்று வருகிற போது, அந்த சிந்தனை மரபில் ஆர்எஸ்எஸ்ஸும் அப்போதுதான் தோன்றியது. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மார்க்சிய சித்தாந்தம் 1925 தான். அதே காலகட்டத்தில் தான் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், அதே காலகட்டத்தில் தான் அம்பேத்கருடைய அறிவார்ந்த செறிவார்ந்த ஒரு தனி மனிதனுடைய குரல் தத்துவமாக வந்த காலமும் கிட்டத்தட்ட அந்த காலம்தான். ஆக 1925 இந்த 5 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த மண்ணிற்கு வழங்கப்பட்ட வேறுபட்ட மாறுபட்ட தத்துவ பாய்ச்சல்கள் அந்த 5 ஆண்டுகளில் தொடங்குகிறது. அப்படி தொடங்கிய இயக்கங்களில் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரால் துவக்கி வைக்கப்பட்டது. அதற்கு முன்னரே அதற்கு பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருந்தாலும் கூட, அதற்கு முன்னரே பார்ப்பனர் அல்லாத ஒரு அறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்று ஒன்று வந்துவிட்டாலும் கூட, இயக்கமாக பெரியார் கட்டியமைக்கப்பட்ட போது ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு தத்துவ ரீதியாக வலுப்பெற்ற காலத்தில் தான் ஆர்எஸ்எஸ்ஸும் வந்தது, கம்யூனிசமும் வந்தது, சுயமரியாதைக்கும் வந்தது. அம்பேத்கர் அவர்கள் சைமன் கமிஷனுக்கு முன்னால் போய் அவருக்குரிய அந்த வாக்குமூலத்தை எல்லாம் அளித்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் தாழ்த்தப்பட்டோருக்கு கிடைத்தது அப்போதுதான். இன்னும் சொல்ல போனால் சைமன் கமிஷன் வரக்கூடாது என்று இந்தியாவில் எல்லா கட்சிக்காரர்களும் ஒரே குரலில் நின்ற நேரத்தில், சைமன் கமிஷனே வா, இந்தியாவை பற்றி தெரிந்து கொள், நீ தெரிந்து கொண்டாலாவது உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எழுப்பிய 2 குரல், ஒரு குரல் அம்பேத்கருடைய குரல், இன்னொரு குரல் பெரியாருடைய குரல். அந்த சைமன் கமிஷனுடைய அறிக்கை 1927-29 தொகுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அந்த அறிக்கையின் அடிப்படையில் 1932 ஒரு வெள்ளை அறிக்கையை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலே இந்தியா குறித்து வைத்தார்கள். அந்த சைமன் கமிஷன் அறிக்கையும் 1932 வைக்கப்பட்ட பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுதான் 1935 இந்தியாவினுடைய அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்திலேயே அம்பேத்கருக்கு பங்கிருந்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், இந்த தத்துவங்கள் தோன்றி ஏறத்தாழ இன்றைக்கு 100 ஆண்டுகள் நிலைப்பற்ற போகிறது. இந்த 100 ஆண்டுகளில் இந்த தத்துவங்களையெல்லாம் அறிந்த ஒரே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் கலைஞர் மட்டும்தான். ஆர்எஸ்எஸ் மட்டுமே, இந்துத்துவா மட்டுமே படித்தவர்கள் இருக்கிறார்கள், கம்யூனிசத்தோடு நிறுத்திக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அம்பேத்கர் மட்டுமே வாசித்தவர்கள் இருக்கிறார்கள், திராவிடத்தை மட்டுமே பயின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக கலவையாக இருந்து எதை இந்த மண்ணுக்கு தர வேண்டுமோ அதை தந்த ஒரு தலைவன், தத்துவ தலைவன் கலைஞர் என்று சொன்னால் அரசியலில் இன்னொரு இருக்க முடியாது, அரசியலில் இன்னொரு இருக்க முடியாது. அதுதான் கலைஞருக்கு பெருமை. எல்லோரும் சொன்னார்கள் நீலச்சட்டை கலைஞர் என்று, சிவப்பு சட்டை கலைஞர் என்று எழுதலாம், ஏற்கனவே கருப்பு சட்டை கலைஞர் என்று குளத்தூர் மணி எழுதிவிட்டார், எல்லாரையும் சுற்றி சுற்றி வரலாம். இப்போ நீங்கள் பேசினவங்கெல்லாம் சொல்லுங்க, சமத்துவபுரம் எல்லாம் சொல்லிகிட்டே வந்தீங்க. ரொம்ப அருமையாக அந்த பேராசிரியர் பன்னீர்செல்வம் இங்கே ஒரு நுட்பமான உத்தியை கையாண்டிருக்கிறார். படிக்கணும், என்ன படிக்கணும்னா, ஏன் திராவிடம், திராவிடர்கள், ஆதி திராவிடர்கள் என்கின்ற சொல்லாடலை கலைஞர் வலுவாக பற்றி நின்றார்.
திராவிடம் என்ற சொல்லை 1885 சொல்லாடலுக்கு வந்து விட்டது. அயோத்திதாசர் தான் இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த அயோத்திதாசர் தான் நாங்கள் சாதி சமயமற்ற திராவிடர்கள் என்று எழுதிய முதல் மனிதன். அது பெரியாருக்கும் தெரியும். ஆக திராவிடர்கள் பார்ப்பனர் அல்லார்கள், திராவிடர்கள் அதிலே ஆதி திராவிடர்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பேர் அதுக்கு அரிசனம் நடத்துற அரிஜினல் டிபார்ட்மெண்ட். ஆனால் அவர்களுக்கு ஆதி திராவிடர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கலைஞருக்கு திராவிட இயக்கத்திற்கு ஏன் ஏற்பட்டது என்பதை ரொம்ப நுட்பமாக சொல்கிறார். அதில் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் பொருத்தப்பாடுங்கிற புத்தகத்தில் அந்த வேறுபாட்டை சொல்லியிருப்பேன். அம்பேத்கர் ஐ நீட் எ ஸ்ட்ராங் சென்டர் என்று சொன்னார். ஒரே இந்தியாவை, ஒருமையான இந்தியாவை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஒன்றுபட்ட இந்தியாவில் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு தீண்டாமையை, சாதியை ஒழிக்க முடியுமா? அது அம்பேத்கரோட பார்வை. அதனால் இந்தியா இருக்கணும்னார். பெரியார் சொன்னார் இந்தியா எனக்கு வேணாம்னார், உங்க அரசியல் சட்டம் வேணாம்னார். ஏன்னு கேளுங்க. பெரியார் சொன்னால் இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரை, சாதியை பாதுகாக்கிற அரசியல் சட்டம் இருக்கிற வரை, அரசியல் சட்டத்தில் பிரிவு 29-26 இருக்கிற வரை, 14 சொல்லிட்டோம், 15 சொல்லிட்டோம், எல்லாரும் சமன், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா, எல்லாரும் சமம்னு சொல்லிட்டோம். ஆனா நீங்க வேறு ஒரு இடத்துல சொல்றீங்க 29 மத உரிமை, எதெல்லாம் எங்களுக்கு மத உரிமை என்று நம்புகிறோமோ அதில் வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது என்கின்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தி சாதியை பாதுகாத்துக் கொண்டார்கள், மதத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள், எங்களுடைய மத விவகாரங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது என்கின்ற ஒரு காப்புரிமை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். நேரடியாக பண்ணி பார்த்தார் சங்கராச்சாரியார், முடியல. சங்கராச்சாரியார் இங்கிருந்து 10,000 பேர் அனுப்பினார், பெண்களையும் அனுப்பினார், பெண்களின் சுத்த சமூக கூடாதுனர். இந்த அரசியல் சட்டத்தில் இந்துக்கள் பாதுகாப்பு சொன்னார். அம்பேத்கர் மறுத்துட்டார், நேரு மறுத்து விட்டார். அதற்கு பிறகு ராஜேந்திர பிரசாத் கிட்ட போய் அந்த அரசியல் சட்டத்தில் ரிலீஜியஸ் ரைட்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த பாதுகாப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு எல்லாம் சொல்லி இதெல்லாம் மத உணர்வை புண்படுத்துகிறது, மத உணர்வை புண்படுத்துகிறது. இன்னைக்கு வேற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, புகழ் காந்திலாம் வந்திருக்கார், வக்கீல்கள்லாம் சரவணன் வந்திருக்கார், எல்லாம் வந்திருக்கீங்க இன்னைக்கு. எப்போவோ சொல்லிட்டார் இஸ்மாயில், பெரியார் சொன்னாரா கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டான், பரப்புகிறவன் அயோக்கியவன், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி, அவர் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அதை 69 கேஸு கொண்டு போய் இஸ்மாயில், எந்த இஸ்மாயில், அல்லாமல் விட்டு இல்லை, கம்பராமாயணத்தை கரைச்சி குடிச்சு ராமனுடைய பெருமையை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடிய இஸ்மாயில், இது அவர் கருத்து, இந்த கருத்து யாரையும் புண்படுத்தவில்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டார். அதற்கு பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ போட்டாங்க, அதுலேயும் இது எவ்விதத்திலையும் புண்படுத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எதிரே இருக்கிற பெரியார் மத உணர்வுகளை புண்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு நீதியரசர் இன்றைக்கு தொடுக்கப்பட்ட குற்றவியல் வழக்கையே ரத்து செய்திருக்கிறார் என்றால் இது எங்கே போய் நிற்கும் தெரியல, எங்கே போய் நிற்கும் தெரியல. ஒருவேளை பெரியார் சிலையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று யாராவது வழக்கு போட்டாலும் அதற்கு பிறகும் தமிழ் சமுதாயம் தூங்கி கொண்டிருக்க போகிறதா என்கின்ற கேள்வியை இந்த அரங்கத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். எங்க வருகிறார் என்றால் கலைஞரை நம்ம எங்க பாராட்டணும்னு சொன்னா, எல்லாரும் சொன்னீங்க சமத்துவபுரம் கொண்டு வந்தாரு, 16-18 ஒன்னாக்குனாரு, எல்லாம் கொண்டு வந்தாரு, என்னென்னவோ பண்ணார். நான் நலத்திட்டங்களுக்குள்ளே போகவில்லை, நலத்திட்டங்களுக்குள்ளே நான் போகவில்லை. நீலச்சட்டை கலைஞர் யார் என்றால் அம்பேத்கர் என்ன விரும்பினார், அனிகிலேஷன் ஆஃப் காஸ், ஜாதியை ஒழிக்க வேண்டும். ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னாரு, என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, No intellectual class in the world has prostituted its intelligence to invent a philosophy to keep its a fellow man in a perpetual state of ignorance and poverty as the Brahmins have done to India in the name of Hinduism. இந்து மதத்தின் பெயரால் இங்கே ஒரு அறிவாளி கூட்டம், சிந்தனையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம், பிராமணர்கள் சக மனிதர்களை பிரித்து தரித்திரர்களாகவும் கல்வியறிவற்றவர்களாகவும் வைத்திருப்பதற்கு ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்த வரலாறு உலகத்தில் இவர்களை தவிர, இந்த மதத்தை தவிர வேறு எங்கும் இல்லை. அதில் தொடங்குகிறார் அவர். பெரியார் சொன்னார், என்ன சொன்னார், நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதில் உன் மதம் குறுக்கே வந்தால் அதையும் ஒழிப்பேன், அதை ஒழிக்கிற போது கடவுள் வந்தால் கடவுளையும் ஒழிப்பேன். அவ்வளவுதானே, சாதி ஒழிப்பிற்கு போகிற போது கடவுள் ஒழிப்பு வருகிறது. சாதியை காப்பாற்றுகின்ற கடவுள், மதத்தை காப்பாற்றுகின்ற கடவுள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவதுதான் தந்தை பெரியாரை தவிர பெரியாருக்கும் கடவுளுக்கும் கோவல்ல. அப்போ நீலச்சட்டை கலைஞர் யார் என்று சொன்னால், ஒரு சமூக நீதி பார்வையோடு இருப்பது மட்டுமல்ல, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும்,
நான் புத்தகத்துக்குள்ள அதிகம் போல சாரத்தை மட்டும் சொல்றேன். சமூக நீதி என்பது வேறு, சமத்துவம் சாதி ஒழிப்பு என்பது வேறு. எல்லோரும் ரிசர்வேஷன் முத்தையா முதலியார் கொடுத்தார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் முத்தையா முதலியார் கொடுத்தார். ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் கொடுத்தார். பரிவோடு பார்ப்பது என்பது வேறு, அவர்களும் மேலே வர வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வது வேறு. ஆனால் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பெரியாரிஸ், அவர்கள்தான் உண்மையான அம்பேத்கரிஸ். அந்த அம்பேத்கர் சுவாமி பெரியார் சுவாமி இருந்த ஒரே அரசியல் தலைவர் தமிழகத்திலே, தலைவர் கலைஞரை தவிர யாருமே. எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லலாம். இப்போ நான் படிக்கிற போது பாடாலும்னு உள்ள போய் படித்தேன். அப்போ கட்டட பீஸ்னு உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசாக கட்டடம் கட்டுறதுக்கு கட்டட பீஸ்னு வசூல் பண்ணுவாங்க. ஏன்னா அரசாங்கம் கட்ட முடியாது, பெற்றோர் ஆசிரியர் சங்கம். அந்த கட்டட பீஸினுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஊராளிக்க உண்டு, அவரும் ஒரு காங்கிரஸ்காரர். அப்போ 1973 நான் 6வது சேரும்போது அப்போ வந்து 10 ரூபாய் 5 ரூபாய் கட்டணும் பள்ளிக்கூடத்து கட்டட ஃபீஸ். எல்லாரும் கட்டினாங்க, நானும் கட்டிட்டேன், கட்ட முடிஞ்சது கட்டிட்டேன். திடீர்னு அவரே சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு அப்போ இருந்த ஆசகம், தம்பி நீ அர்ஜுன பையனா? ஆமாங்க. அடாடா, தப்பாக வசூல் பண்ணிட்டேன், ரசீதை கிழிச்சிட்டு நீனா நல்லா படிச்சு வரணும்பா அப்படின்னு 5 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். அப்போது ஒரு ஆதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் படிக்க வேண்டும், அவனுக்கு 5 ரூபாய் வசூல் பண்ணக்கூடாதுங்கிறது அவரிடம் இருந்து ஒரு சமூக நீதி பண்பு. ஆனால் சாதி ஒழிப்பிற்கு அவர் வருவானாலும் வரமாட்டார். அப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், ரிசர்வேஷன் கொடுக்கலாம், அதெல்லாம் சமூக நீதி. ஆனால் சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பிய ஒரு முதலமைச்சர், சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பிய எதிர்க்கட்சி தலைவர், சாதி ஒழிய வேண்டும் என்று 50 ஆண்டுகாலம் சட்டமன்றத்திலேயும் வெளியேயும் குரல் கொடுத்த ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் உண்டென்றால் அது கலைஞரை தவிர வேறு யாரும். அதை எங்கெங்கெல்லாம் அவர் பதிவு பண்றாரு? இந்த ஆதி திராவிடர் பேரை கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? தலித் விடுதலை அம்பேத்கர் சொன்னது, தந்தை பெரியார் இங்கே சொன்னார், நாம் எல்லோரும் திராவிடர் என்று சொன்னது, அரசியல் சட்டத்தை வைத்துக் கொண்டு அம்பேத்கர் சாதி ஒழிப்பிற்கு வருகிறார், அது சாத்தியம் இல்லை. அதான் உண்மை. இன்னைக்கு அம்பேத்கரை நம்ம குறைச்ச மதிப்பு இல்லை, பெரியாரையும் புதைச்ச மதிப்பு அவசியம் இல்லை. இந்த அரசியல் சட்டத்தை வைத்துக் கொண்டு இந்தியா என்ற வரைபடத்திற்குள் நான் இருந்து கொண்டு சாதியை ஒழிக்க முடியாது, தனித்தமிழ்நாடு கொடு, எங்கள் நாட்டில் நாங்கள் வேற அரசியல் சட்டம் எழுதிக்கிறோம், தீண்டாமல் இருக்காது, சாதி இருக்காதுன்னு அது நடக்கல. ஆனால் நடக்காத போது திராவிட நாடு கைவிட்டதற்கு பிறகு பெரியார் கண்ட கனவை, அம்பேத்கர் கண்ட கனவை நேரடியாக தன்னுடைய இதயத்தில் இருத்தி அதை செய்து காட்டக்கூடிய ஒரு வல்லமையும் பேசக்கூடிய ஆற்றலும் கலைஞருக்கு தான் இருந்தது. வெகுஜன அரசியல்னு ஒன்று இருக்கு, வாக்கு வங்கி அரசியல்னு ஒன்று இருக்கு. வெகுஜன அரசியலில், வாக்கு வங்கி அரசியலில் லிமிட்டேஷன்ஸ் ஆர் தேர், எல்லாம் இருக்கு. இதுக்கு மேல பேசினா நம்ம ஓட்டு விடுவார். அதனாலதான் சொல்லுவேன், அடிக்கடி பெண்களுக்கு சொத்துல சம்பவங்கன்னு சொன்னா இறங்க ஓட்டு போட்டுருப்பாங்களா? கலைஞருடைய எல்லா பெரிய சாதனைகளும் தேர்தல் வாக்குறுதியில் வராதவை. சமத்துவபுரம் தேர்தல் அறிக்கையில் இல்லை. ஏன்னா எல்லா ஜாதியும் நான் ஒரு இடத்துல வைக்கிறேன்னு சொன்னால் சாதி உணர்வு இருக்கிற யாரும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு பக்கத்தில் பறையனா, எனக்கு பக்கத்தில் சட்டிலியா, எனக்கு பக்கத்தில் ஆவனா, எனக்கு பக்கத்தில் இவனா, ஒத்துக்க மாட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியாக சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை நிறைவேற்றி காட்டியவர். அது சாதாரண விஷயம் இல்லை. கிபி 4வது நூற்றிலிருந்து 8வது நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பட்டியலை போடுறார், ஹூ ஆர் தி அன்டச்சபிள்ஸ், ஒய் தேவ் பின் அன்டச்சபிள்ஸ், ஒய் தேவ் பின் கான் மேடஸ் அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள் யார், அவர்கள் தீண்டத்தகவலாக ஏன் ஆக்கப்பட்டார்கள், ஒரு புத்தகம் ஆய்வு. ஹூ ஆர் தி சூத்ராஸ், ஒய் தேவ் பின் டேபிள் டஸ் 4th வர்ணா இன் இந்தியா ஆரியன் சொசைட்டி, யார் சூத்திரர்கள், அவர்கள் ஏன் 4வது வர்ணமாக ஆக்கப்பட்டார்கள், ஒரு பெரிய ஆய்வு. அந்த ஆய்வு வந்து அப்போதெல்லாம் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியது. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த காலத்தில் அம்பேத்கர் புஸ்தகத்தை கே பிள்ளை படித்தாரான்னு தெரியல, கே பிள்ளை தமிழக வரலாறும் பண்பாடும், தமிழக வரலாறு பண்பாடு வரலாறு ஒரு புஸ்தகம் இருக்கார், ஒரு பெரிய புத்தகம். அந்த புத்தகத்திலேயே அது உறுதிப்படுத்தப்படுகிறது. கிபி 4வது நூற்றாண்டில் சீன யாத்திரிகன் பாகியான் இங்கே வருகிறார், இந்தியாவுக்கு வருகிற போது, தமிழ்நாட்டுக்கு வருகிற போது இந்த காஞ்சிபுரத்தில் 10,000 ஜெயினர்கள், 10,000 பௌத்தர்கள், 100 அடி சிலை, பௌத்த சிலை இங்கே ஓங்கி இருந்தது. நான் சொல்லலை, அம்பேத்கர் முசல் எழுதுகிறார், கே பிள்ளை உறுதிப்படுத்துகிறார். திரும்ப 8வது நூற்றாண்டில் யுவாங் சுவாங் வருகிறார். யுவாங் சுவாங் இங்கே வருகிற போது
ஒரு பௌத்த சில கூட இல்லை. அந்த 10,000 ஜெயினர் எங்கே போனார்கள், அந்த 10,000 பௌத்தர்கள் எங்கே போனார்கள் தெரியவில்லை, எல்லாம் மாறிப்போச்சு. அதற்கு பிறகு கே.கே. நீலகண்ட சாஸ்திரி எழுதுகிறார் தென்னிந்திய வரலாற்றில், காஞ்சியில் இருக்கின்ற அந்த காமாட்சி அம்மன் கோயிலுடைய கிணற்றில இருந்து ஒரு பெரிய புத்தர் சிலையை எடுத்திருக்கிறார். இதெல்லாம் வரலாறு. தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் போட்டிருக்க புத்தகத்தை நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு பாடநூல் போட்ட புத்தகத்தில் எல்லாம் பதிவாயிருக்கு. இதை அம்பேத்கர் எப்படி எடுத்துக்கிற ஆய்வு செய்கிறார் என்றால், எப்படி தீண்டாமை வந்ததுன்னா, இந்த மண்ணில் வைதீக மதத்திற்கும், இன்றைக்கு சொல்லுகிற சனாதன மதமாக இந்து மதமாக எது வேணும் வச்சுங்க, வைதீக மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புத்தருடைய கருத்து மேலே வந்து அந்த பௌத்த மதத்தை எல்லோரும் தழுவிய நேரத்தில், ஏற்கனவே இங்கே பௌத்தர்களாக இருந்தவர்களை எதிர்த்து போரிட கருத்து போரிடுவதற்கு பிராமண மதம் அல்லது வைதீக மதம் அல்லது இந்து மதம் அல்லது சனாதன மதம் ஏதோ ஒரு பெயரில் இங்கே வந்து மோதல் ஏற்பட்ட போது, நாங்கள் உங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் பௌத்த நெறியில் இருக்கின்ற சமத்துவத்தை விரும்புகிறவர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, போராடினார்கள் அல்லவா. அந்த தத்துவத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களையெல்லாம் ஊருக்கு வெளியே இடதுபுறத்திலே சேரியாக ஆக்கப்பட்டு அவர்களை கொண்டு போய் வைத்தார்கள் அப்படிங்கிற வரலாறு. அப்ப தேர் வாஸ் எ கல்ச்சுரல் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் டூ ரிலிஜியன், ரெண்டு ஐடியாலஜி. பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுள் எங்களுக்கு தேவையில்லை, ரிலிஜியன் இஸ் எ சோஷியல் ஃபோர்ஸ் கேன் நாட் பி இக்னோர்ட், மனிதனை மனிதன் இணைப்பதற்கு ஒரு விசை வேண்டும், அது வேண்டுமான மதம் வச்சுக்கலாம், அது பௌத்தத்தில் இருக்கு. ஆன்மா சொல்லலை, மோட்சத்தை சொல்லலை, நரகத்தை சொல்லலை, இந்த தடவை இப்படி இப்படி இருந்தால் தான் அடுத்த தடவை இப்படி பிறக்கலாம், இந்த தடவை ஒழுங்காக நீ சொல்ல வேண்டிய ஸ்கேவஞ்சர் வேலையை கக்குசர வேலை கல்லூனா தான் அடுத்த தடவை பிராமணா பிறக்கலாம்னு சொல்லலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய மதம் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் பரவி இருந்தது. இன்றைக்கும் போய் பாருங்க, பல இடங்களில் புத்த விகாரம் இருக்குது. ஆக இந்த பௌத்த மதத்தை அழித்த போது, ஆட்கொண்ட போது அதை எதிர்த்து நின்றார்களே அவர்கள் புரோக்கன் மென், முறிந்த மனிதர்கள், அவர்களை ஊருக்கு வெளியே கொண்டு போய் சேரியாக ஆக்கப்பட்டார்கள், அவர்கள்தான் தீண்டத்தகாதவர்கள், அவர்கள்தான் ஆதி திராவிடர்கள் என்று அம்பேத்கர் தன்னுடைய நூலிலே சொன்னார். அதை கே.கே. பிள்ளை கரெக்டாக தமிழக வரலாறும் பண்பாடுங்கிற புத்தகத்தில் அதையும் பதிவு பண்ணார். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கோத்து பாருங்க, அம்பேத்கர் சொன்னார், கே.கே. பிள்ளை எழுதினார், இவ்வளவும் பார்த்துட்டு சலிச்சு போன அம்பேத்கர் என்ன சொன்னார், இந்த ஜாதி இந்துக்களோடு நாங்கள் வாழ விரும்பவில்லை, நாங்கள் ஊருக்குள்ளே போனால் தப்புங்கிறீங்க, கிணத்துல தண்ணி குடிச்சா தப்புங்கிறீங்க, அதனால் எங்கள் ஊருக்கு வெளியே கொண்டு வச்சுருங்க, வேற எங்கேயாச்சும் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா ஆதி திராவிடர்களுக்கும் ஒரு நகரத்தை உருவாக்கு, செப்பரேட் செட்டில்மெண்ட். அம்பேத்கர் கேட்டது செட்டில்மெண்ட். அம்பேத்கர் என்ன மனநிலைக்கு வந்து விட்டார், இந்த சாதி இருக்கிற வரை, இது இந்து மதம் இருக்கிற வரை எங்களுக்கு விடிவுகாலம் இல்லை, எல்லா ஆதி திராவிடர்களுக்கும் அங்கங்கே போய் ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கு, செப்பரேட் செட்டில்மெண்ட் கொடுன்னு கேட்டார். அதுவும் நடக்கலை, சரியும் ஒழியில. ஆக கிபி 4ஆம் நூற்றாண்டில் 8ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சேரியை, ஊரையும் சேரியையும் இணைத்து சமத்துவபுரத்தை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்து சேர்த்த பெருமை கலைஞர். அது வெறும் திட்டம் அல்ல, அது சாதி ஒழிப்பிற்கான அடிப்படை கோட்பாடு. அந்த சாதி ஒழிப்பில் நம்பிக்கை இருக்கிற ஒரு அரசியல் இன்னும் போயிடலாம், நேராகவே அரசியலுக்கு வர்றேன். நேர்காணல்லாம் பாருங்க, திமுகவுக்கு தலைவராகிறதுக்கு ராஜாவுக்கு தகுதி இல்லையா, ஏன் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் கலைஞர் இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போது எவ்வளோ பேர் இருக்காங்களே, இவர் ஏன் ஸ்டாலின் வருகிறார், நெஞ்சுக்கு நீ படத்தை தான் நல்லா நடிச்சிருப்பார் உதயநிதி, டிரைவர் கேட்பான், இவர் இன்ஸ்பெக்டர் இல்லைங்க, எல்லாரும் சமன்ட்ட அப்புறம் யார் தான் தலைவராக இருக்கிறது, கேள்வி டிரைவரோட கேள்வி, யார் கிட்ட, உதயநிதிக்கிட்ட, கதாநாயகன்கிட்ட, எல்லாரும் சம்மங்கிறீங்களா, எல்லாரும் சம்மனா எப்படிங்க தலைவராக வருது, அதுக்கு உதயநிதி பற்றி சொல்லுவார், ஏமா எல்லாரும் சம்மன் நினைக்கிறானா, அவன் தான் தலைவர். திமுகவுக்கு யார் தலைவருங்கிறதுக்கு சமூக நீதியை வழங்குவதற்கு பல பேர் இருப்பாங்க, நான் திறந்தே சொல்றேன், எல்லாரும் ஜாதி விட்டு வெளியே வந்துட்டோமா, திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நேரடியாக பெரியார் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கலந்து கொண்டு போயிட்டோமா, நான் சொன்ன மாதிரி பாடல்களை படிக்கும்போது தம்பி நீ தாழ்த்தப்பட்டவன் நல்லா படிக்கணும், அது ஒரு கரிசனம், அவர்களும் வளர வேண்டும் என்ற உணர்வு, அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் 2000 ஆண்டு காலமாக நிறுவப்பட்டிருக்கிற சாதியை நேரடியாக ஒழிக்க வேண்டும், அதை உடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த இயக்கத்துக்கு தலைவராக வர வேண்டும் என்கின்ற உணர்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதை அவர் நிரூபிச்சிருக்கார், நிரூபிச்சிருக்கார் உச்ச நீதிமன்றமே சொல்லிச்ச, உச்ச நீதிமன்றமே மசூதி இருந்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டலாம், 1973 இந்த அயோத்தியா பற்றிய உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு மேலே வந்தபோது அந்த வழக்கை பதிவு செய்யக்கூடாது என்று வாதிட்டவர் நனி பல்கிவான்,
பல்கி வரலாம். இந்த வழக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரவே கூடாதுங்க. ஜுடிஷியல் ஃபோரம் கேனாட் டிசைட் டைட்டில், கேனாட் டிசைட் தி டைட்டில் ஆஃப் எ பர்டிகுலர் பிளேஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி மித். எப்போ ஒரு குழந்தை பிறந்து ராமர் அப்படின்னு சொல்றதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகளை உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடாது என்று வாதிட்டு புத்தகத்தில் எழுதியிருக்கார். எப்போ? 73-74. அப்போ அவருக்கு தெரியாதுல்ல, கோகே மாறாலாம் வருவாங்க, ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டு ராஜ்யசபாக்கு வந்துடுவாங்க, பல விஷயங்கள் தெரியாதுல்ல. அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இருக்கு, ரெக்கார்டில் இருக்கு. இப்போ புள்ள டிவி எதுக்கு வந்திருக்கு? அம்பேத்கர் தெரிஞ்சிருக்கு ராஜா எதில் சிக்கலாம் பார்க்குறீங்க? நான் சொல்கிற ஆதாரத்தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லியே. அப்போ இதையெல்லாம் செய்கிற நேரத்திலே தான் இந்த திராவிட இயக்கத்திற்கு, திராவிடத்துக்கு அடிப்படை பண்பு என்ன? இப்போ ஏன் வந்து நம்ம திராவிடம் திராவிடங்கிறத கலைஞர் ஏற்றுக்கொண்டார் என்பதை மெண்டியாக சொல்கிறாரு. எல்லோரும் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற போது கலைஞர் அதற்கு உடன்பாடு தான். நீங்கள் சொல்கிறீங்க புத்தகத்தில் கலைஞருக்கு அது உடன்பாடு தான். ரொம்ப கவனமாக கையாண்டுருக்கார், ஒரு ரிசர்ச் புத்தகம் தான். என்ன கொஞ்சம் நட கொஞ்சம் கடுமையாக இருக்குது தனித்தமிழ்ங்கிறதுனால, வேறு ஒன்றும் இல்லை. நாங்களாம் ஐயா தமிழே படிச்சுட்டு இவர் மறைமலை அடிகளுக்கு மேலே போகிறார், அதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கு. இந்த ஆதி திராவிடர் திராவிட நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த அது அம்பேத்கரை ஒத்துக்கிட்டது தான். அதாவது சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, தலித் விடுதலைங்கிறதுல அம்பேத்கர் எவ்வளவு கவனமாகவும் மூர்க்கமாகவும் இருந்தாரோ அதற்கு அவர் அரசியல் சட்டத்தை நம்பினார். இந்தியா என்கிற முரு நிலப்பரப்பினும் தீண்டாமல் இருக்கு நம்பினார். இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தீண்டாம ஒழிங்கெல்லாம் தமிழ்நாடு மட்டும் தனியாக போகிறது விரும்புவாரா? விரும்ப மாட்டார். ஆனால் பெரியார் விரும்பியதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே தான் திராவிட கணிக்கிறது. இந்த மண்ணில் இரண்டு பண்பாடு இருந்தது, ஆரிய பண்பாடு, திராவிட பண்பாடு. அதை நான் சொல்லல, சி.பி. ராமசாமி ஒத்துக்கிறார், அம்பேத்கர் ஒத்துக்கிறார். இப்போ நிர்மலா சீதாராமன் மாமிக்கு மட்டும்தான் அது புரியல, எல்லா அரசியல் ஆய்வாளர்களும் திராவிட பண்பும் ஆரிய பண்பும் ரெண்டு இருந்துச்சு. தேர் ஆர் டூ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இல்லைன்னு சொல்லலையே. சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி, தமிழ் ஒரு செம்மொழி, ரெண்டு செம்மொழி தான். இன்னைக்கு ஏதோ செம்மொழிங்கிறாங்க. ரெண்டு பண்பாடு, திராவிட பண்பாடு, ஆரிய பண்பாடு. ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டது, இன்னொன்று தமிழை அடிப்படையாக கொண்டு. தமிழ்னா கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே முதிரத்தே உதிர்த்தெழுந்தே ஒன்று போல ஆயிடணும். இது திராவிட பண்பாடு. இந்த திராவிட பண்பாடுடைய எல்லா இலக்கியமும் சாதி பாராட்டல, சாதி கூடாது, மனிதனை பிரிக்கவில்லை. பாணன், பறையன், கடம்பன், துடியன், நான்கனது குளமும் இருக்கு, குளம் இருந்திருக்கு. குளம்னா அந்த அந்த ஆளுடைய தாட்டத்தில் பழக்க வழக்கம். அன்னைக்கு என்ன, அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்துச்சா, 2G இருந்துச்சா, 5G இருந்துச்சா? எங்கள் அக்கா தங்கச்சிக்கிலே 15 கிலோமீட்டர் தாண்டி பொண்ணு கேட்டால் அப்பா கொடுக்க மாட்டார், ரொம்ப தூரம் என் பிள்ளை எப்படி பார்க்குறது பாரு. அப்போ அப்படி இருந்த காலத்தில் ஒரு ஒரு நிலம் சார்ந்த அமைப்பு, மருத நிலத்தில், நெய்தல் நிலத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்தார்களோ அப்படி தான் குளம் இருந்திருக்கும். ஆனால் குளம் வேறு, ஜாதி வேறு, குளம் வேற்றுமை படைக்கவில்லை. அப்படி இருந்த சமூகம் இந்த திராவிட சமுதாயம். ஆனால் அவருடைய சமுதாயம் நால்வர்ண சமூகம், அது கடவுளே படைத்தது, அது கடவுளே ஒப்புக்கொண்டது. அப்போ இந்த இரண்டு பண்பாட்டு தலங்களில் திராவிடத்தில் தமிழில் பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகின்ற தத்துவம் இருந்த காரணத்தினால் சாதி குறித்த தீர்வு, தீண்டாமை குறித்த தீர்வு திராவிடத்திலேயே இருக்கிறது, தமிழிலேயே செய்யலாம் என்று நம்பிய இயக்கம் திராவிட இயக்கம். இந்த இயக்கம் வடநாட்டில் இல்லாத காரணத்தினால் அம்பேத்கருக்கு தலித் ஒழிப்புக்கு இந்தியா தேவைப்பட்டது. அவங்கள்ட்ட அந்த மருந்து இல்லை, அந்த மொழி. ஏன்னா சமஸ்கிருதம் சொல்லலை, சமஸ்கிருதம் வேறுபாட்டை கொண்டு வந்துச்சு. இந்த நுட்பத்தோடு தான் அம்பேத்கரையும் உள்வாங்கி கொள்கிறார். ஏன்னா பெரியாரே சொன்னார், எனக்கு ஒரு தலைவர் இருக்காரன் நான் யாரையும் தலைவர் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு ஒரு தலைவர் இருக்காரன் அம்பேத்கர் தான் தலைவர் இருந்தார் பெரியார். இன்னும் சொல்ல போனால் ஆதி திராவிட மாநாட்டில் போய் அவரை விட சார் என்ன பிரச்சனைனா, பெரியார ஒரு ஒரு ஆள் ஃப்ராடுங்கிறாங்க இந்த உள்ள. என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கான தலைவர் அம்பேத்கர் தான், என்னால் முழுசாக பேச முடியல, நீங்கள் அவரை பாராட்டுங்கள், அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னவர். நீங்கள் என்ன கேட்குற, இவர் எதையாவது ஒரு திருடுத்து தானே பிரார்த்தனை பண்ணும். பெரியார் பெரிய ஜாதிக்காரன்னு சொல்லி கொண்டவர், ஆனால் சின்ன ஜாதிக்காக பாடுபட்டார். ஆண் திமிராக இருக்கணும், ஆனால் பெண்ணுக்காக போராடினார். பெரிய பணக்காரர், ஏழைகளுக்காக போராடினார். அவர் ஏன் ஃப்ராடு பண்ணும் எனக்கு ஒன்றும் புரியல. ஃப்ராடு பண்ணணும்னா கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ஃப்ராடு பண்ணும். மேலே இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு, சாதி பெருமையை விட்டுட்டு, பணப்பெருமையை விட்டுட்டு, ஆண்கிற அகம்பாவத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டு விட்டு கீழே இறங்கி வந்து
கீழே உட்கார்ந்து சக மனிதனோடு போராடிய ஒரு மனிதரை இன்றைக்கு ஃப்ராட் என்று சொல்லக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்றால், நீலமும் கருப்பும் சிவப்பும் இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வி இருக்கின்ற. அப்ப இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கலைஞர் என்ன செய்தார், என்ன பேசினார், அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு எழுத வேண்டிய அவசியமே இல்லையே. உடன்பிறப்பு 1000 லெட்டர் எழுதுறார். அண்ணா எழுதலாம், பெரியார் எழுதலாம், தமிழ் எழுதலாம், எல்லாம் எழுதலாம். உங்களுக்கு ஒரு 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 ரெண்டு மூணு மட்டும் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். புத்தகம் வச்சுருக்கீங்களா கையில்? அம்பேத்கர் நினைவு நாளில் உடன்பிறப்பு தேதி 6/12/78. பாருங்கள் கலைஞர், 78 பாருங்கள், 57 பாருங்கள், 67 பாருங்கள், இதில் எல்லாமே இருக்குது, ஆவணப்படுத்திருக்காரு நல்லா. நீங்கள் வெண்மணி வெண்மணிங்கிறாங்க, வெண்மணியை பற்றி கலைஞர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு அது இருக்குது, நான் அதுக்குள்ளே போகலை. இதெல்லாம் வந்து 78 அம்பேத்கர் நினைவு நாள், அவருக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. யாராச்சும் கேட்டாங்களா கலைஞர் வந்து அம்பேத்கர் நினைவு நாளில் வந்து கடிதம் எழுதுனா என்னென்னு? இப்போ ஆள் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, அப்போல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவர் எழுதுகிறார், எல்லாம் எழுதி சொல்கிறார். எனவே இந்தியாவை பொறுத்த வரையில் அம்பேத்கரும், தென்னகத்தை பொறுத்த வரையில் பெரியாரும், அண்ணாவும் தூக்கி பிடித்த சமதர்ம சமத்துவ கொடி தொடர்ந்து வீறு கொண்டு பறந்திட பகுத்தறிவு பட்டாளத்தின் பயணம் தொய்வுபடாது காத்திட வேண்டும். இதெல்லாம் எழுதுறதுக்கே ஒரு தைரியம் வேணும், எழுதுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். நீ என்ன ஒரு படி மேலே போங்க. இப்போ வந்து ஆணவ கொலைகள் பெருகி போச்சு இல்லை, ஆணவ கொலைகள் பெருகி போன இந்த சமூகத்தில் இப்போ வந்து கலப்பு திருமணம் பேசுறதுக்கு ஆள் இல்லை, பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அவர் சுதந்திர பொன்விழாவுக்கு, சுதந்திர பொன்விழாவுக்கு மாநாடு, அதில் கலைஞர் பேசுகிறார். சுதந்திர பொன்விழா ஆண்டை கொண்டாடி ஆண்டை ஒட்டி நான் ஒரு அறிவிப்பு செய்கிறேன். ஏன்னா அவர் முதலமைச்சர் சிஎம். இப்பொழுது தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடைபெறும் இந்த நேரத்தில் சாதியற்ற சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியருள் மணமகனோ அல்லது மணமகளோ இருவரில் ஒருவர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த தம்பதியருக்கு 20,000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 97. அப்புறம் அதுக்கு பிறகு இது இதோடலாம் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் பேசவே முடியாது. இந்த மதமாற்ற சட்டம் இருக்குல்ல, அது எவ்வளோ சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் தெரியுமா? நீ டெல்லி போய் பாருங்க, இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலேயும் மதமாற்ற சட்டத்தை ரொம்ப அழுத்தமாகவும் வீரியமாகவும் கொண்டு வந்துட்டாங்க. யாராவது ஒரு முஸ்லீம், ஒரு தாழ்த்தப்பட்டவர், சாதியால் ஒடுக்கப்பட்டவர், ஐயோ இந்த மதத்தில் இருக்கிறோமே என்கின்ற அந்த உணர்வோடு வெளியே போகணும்னு நினச்சா கூட அதுக்கு ஒரு கேஸ், அதுக்கு அடித்தடி உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில். ஆனால் கலைஞர் அதை 2002 அதுக்கு ஒரு முரசூலில் கடிதம் எழுதுகிறார். என்ன அவசியம் வருது? நீ பொதுவாக அரசியல்வாதிகள் வந்து நான் கமிட்டடாக போகதான் விரும்புவோம், நாங்களே சொல்கிறேன். நான் பட்டும் படாமல் போயிடுறேன், அதுதான் நான் மிகுந்த அரசியல், எல்லாத்திலையும் ஓட்டு வாங்கணும்னாக்க. மதமாற்றம் தேவை என்ற மனமாற்றம் எப்போது ஏற்படும்? இந்தியாவில் இருந்து யாருக்கா துப்பு இருக்கா, துணிவு இருக்கா? மதமாற்றம் தேவை என்ற மனமாற்றம் எப்போது ஏற்படும்? இன இழிவு உரிய இஸ்லாமுக்கு போவார் பெரியார், அவர் சொல்லலாம், அவர் என்ன வேணாலும் பேசுவார். பெரியாருக்கு என்ன ஆட்சி அதிகாரமா, எம்எல்ஏ போறாரா? நேராக சொன்னார், இன இழிவு ஒழியணுமா, இஸ்லாமிய மாறு சொல்லிட்டு சொன்னார். அதனால நான் பள்ளிவாசல் போகணும்னு சொல்லல, தொழுகன்னு சொல்லல, இந்த இளவு கருமா அப்படியே சொல்ற, இந்த இளவு கருமாந்திரம் சாதி ஒன்று போனார் அப்படியே சொல்லுங்க. அப்ப இன இழிவு ஒழிய இஸ்லாமுக்கு போவேன் சொல்வதற்கு பெரியாருக்கு உரிமை இருக்கிறது, முதுகெலும்பு இருக்கிறது, எல்லாருக்கும் என்ன அரசியலுக்கு வரல, நான் யார் வீட்லையும் போய் நிக்கல. ஆனா இப்போ உடன்பிறப்பேன்னு கடிதம் எழுதுறார், பேசினா கூட வேகத்தில் பேசுறார் கலைஞர்லாம். தெளி கலைஞர் எப்படி தெரியுமா? லெட்டரு ஒரு சின்ன அடித்தரத்தில் இருக்காது. அவரை கொண்டு போய் முரசூலில் விடுவோம், நானும் பொன்முடியோ துரைமுருகனோ எல்லாரும் போய் கதவை விட்டுட்டு எழுதலையான்ட்டு உள்ளே போயிட்டாருனா நாங்கள் வெளியே வந்து வடை சாப்பிட வேண்டியதான். திரும்ப கூப்பிட்டு டைப் ஆகி சன்மனா வந்து படிக்க சொன்னால் தான், படிக்கும்போது தான் நானும் யாரோ ஒருத்தர் வேகமாக படிப்போம். படிக்கும்போது முடிச்ச ஒரு பாடு கேட்பார் ஜனநாயகவாதி. என் வயசு என்ன, அவர் வயசு என்ன? துரைமுருகன் ஒரு கரசு சொன்னாலும் ஏற்றுக்குவார், நான் சொன்னாலும் ஏற்றுக்குவார். கடிதம் அவர் அற்புதமாக இருக்கும். இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு என்ன பயமாக இருக்குன்னா, இதை கட் பண்ணி உடனே இந்தியாவில் போட்டுருவாங்க. வடநாட்டில் ராஜா அதை சொன்னார், அதை சொன்னார் பார், கேமராலாம் பார்த்துங்க, நான் பொறுப்பு இல்லை. எதுனாலும் கலைஞர் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. அவர் எழுதின மட்டும் சொல்லிடுறேன், எழுதின மட்டும் சொல்லிடுறேன், இன்னும் ஆசிரியர் தான் பொறுப்பு. ஏதாவது கேஸ் பண்ணால் பண்ணி சொல்லிட்டு போகிறேன், ஏமல் வரக்கூடாது, ஏன்னா கலைஞர் இல்லைல்ல.
கலைஞர்ல அவர் மேலே பண்ண முடியாது. என் டெட் மேன் கனாட் பி ப்ராசிக்யூட்டர். எழுதுனது நீங்க, நீங்களாச்சும் அவங்களாச்சு. நான் படிக்கிறேன் மட்டும் சொல்றேன். பக்கம் 169, தலைப்பு மதமாற்றம் தேவை என்ற மனமாற்றம் எப்போது ஏற்படும் எழுதுறார். பிரசித்தி பெற்ற கிறிஸ்துவ பேராயர் ஒருவர் காஞ்சி சங்கராச்சாரிய பெரியவாளை சந்தித்து தன்னை இந்து மதத்தில் சேர்த்து கொள்ளுமாறு கோரிக்கை வைத்தாராம். அதற்கு சங்கராச்சாரியார் சொன்னாராம், நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் நல்லவராகவும் நானும் இந்து மதத்தில் நல்லவராகவும் இருக்கும் வரையில் நம்முடைய மதமாற்றம் தேவையில்லை என்பதாக. இதுதான் ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவையில் சொன்ன அந்த நிகழ்ச்சி. ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் உடன்பிறப்பே, ஒரு கிறிஸ்துவ பெரியவர் இந்துவாக மாறிட தேவையில்லை என்று காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்னதற்கு உண்மையான காரணம் எதுவாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தாயா? இது தேவையா அவருக்கு? இது தேவையா? நீ ஒரே ஒரு அரசியல் கட்சி காமி, ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் காட்டு. இந்து மதத்தில் சேர வருகிற ஒரு கிறிஸ்துவரையோ ஒரு இஸ்லாமரையோ நம்மிடையே உள்ள சாதிகளில் எந்த சாதியில் சேர்ப்பது என்பது அவர்களுக்கு பெரிய பிரச்சனை அல்லவா? இப்பதான் பிரச்சனையே. என்ன முஸ்லீம் ஆகக்கூடாதுங்கிறது இல்ல, நான் நாளைக்கு முஸ்லீம் ரஹ்மான்னு கூட்டு வந்துடுறேன், ரஹீமை கூட்டு வர்றேன், ஓ மதம் பெருகாகட்டும். என்ன பிரச்சனைனா அவன் எதுல வைப்ப? வன்னியர் லோப்பியா, பறையன் வைப்பா, சக்கில வைப்பா, உங்க செட்டியார் லோப்பியா? நாங்க இருக்கல கலைஞர். அப்புறம் அடுத்த வரி, அதனால்தான் வெளிப்படையாக சொல்லாமல் சங்கராச்சாரியார் அவர்கள் அன்றைக்கே மிகுந்த சாமர்த்தியமாக அந்த கோரிக்கையை தவிர்த்திருக்கிறார். இப்பதான் வருது. இன்னமும் நாம் பிராமண சத்திய வைசிய சூத்திரர்களாகவே பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். புத்தகம் எல்லாத்தையும் பிரியா புத்தகம் நான் காசு கொடுத்துறேன், எனக்கு வந்து வேணும். இந்த பிரஸ் எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன், நான் என்ன போடக்கூடாது. அடுத்த வரி படிக்கிறேன். சூத்திரன் என்றால் வேசி மகன் என்றும் அவன் இந்து மதத்தில் ஒரு பிரிவு என்றும் எழுதி வைக்கப்பட்டுள்ள மனித நீதிக்கு விரோதமான நீதியை மனு நீதி என நம்பி மனமொப்பி ஏற்றுக்கொண்டு இன்னமும் ஏமாந்த சோனகிரியாக நாம் இருக்கின்றோம். சாதி வேறுபாடுகள் அற்றதும் சச்சரவுகள் இல்லாததும் தொட்டால் தீட்டு மேலே பட்டால் பாவம் என்ற இழிவு நீங்கியதுமான சமூக நீதியும் அனைவரும் ஆண்டவன் முன்னிலையே சமத்துவமே என்ற சமநீதியும் ஒளிவிடக்கூடிய மதமாக இந்து மதம் இருந்திடுமேயானால் மதமாற்றம் தேவையென்ற மனமாற்றம் யாருக்குத்தான் ஏற்படும்? இந்த உண்மையை உணராதோர் மதமாற்ற சட்டத்தை ஆதரிப்பது என்பது உடைந்த வாடும் ஒடிந்த வில்லும் கொண்டு போருக்கு புறப்படும் புத்திசாலித்தனம் போன்றவையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ பெரியார் சொன்னார்ல, அம்பேத்கர் சொன்னார், கடைசியாக சொன்னார் அனிகேஷ்ல காசில், யூ டுக் தி ஸ்டாண்ட் தட் வாஸ் தட் புத்தர் டுக். புத்தர் என்ன முடிவு எடுத்தாரோ அதை நீ எடு. யூ மஸ்ட் டேக் தி ஸ்டாண்ட் வாட் தி ஸ்டாண்ட் விச் வாஸ் டேக்கன் பை குருநானக். குருநானக் என்ன எடுத்தார், புத்தர் என்ன எடுத்தார்? யூ மஸ்ட் நாட் டினை தி ரிலிஜியன், யூ மஸ்ட் டினை தி அத்தாரிட்டி ஆஃப் ரிலிஜியன் அண்ட் சாஸ்திரம். சாஸ்திரங்களையும் மதத்தினுடைய அடிப்படை கொள்களையும் நீ கேள்விக்குறியாக்கி அதை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தால்தான் சாதியை உடைக்க முடியும். இதுதான் அம்பேத்கர். பெரியார் சொன்னார், நான் வந்து சாதியை ஒழிக்கணும்னு போனேன், அதில் மதம் இருக்குன்னா மதத்தையும் உதைச்சேன், மதத்தை ஒழிக்கணும்னு போனேன், இல்லை கடவுள் தான் காப்பாற்றுறாருன்னா கடவுளையும் ஒழிச்சேன்னா. அப்போ பெரியாரும் அம்பேத்கரும் பயணிக்கின்ற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்திலே சாதியும் மதமும் இருந்தால் அதை உடை என்பதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் செய்தார்கள். அதை உடைத்து காட்டியவரும் உடைக்க வேண்டும் என்று இறுதி நாள் வரை போராடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இந்தியாவில் உண்டென்றால் அது தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதுதான் அவருடைய கருத்து. அப்புறம் ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு அது சொல்லிட்டேன். இன்னொரு அரசியல் செய்தி சொல்கிறார், அதாவது ஒரு பந்து போட்டால் அதை எப்படி பிடிச்சி திரும்ப அடிக்கணுங்கிறது கலைஞர் மட்டும்தான் தெரியும். நிகழ்ச்சி என்னன்னு கேளுங்க, வீரன் சுந்தரலிங்கம் நினைவு கிராம திருவிழா. முதலமைச்சராக இருக்கார் நினைக்கிறேன் இல்லையா, முதலமைச்சராக இருக்கார் 98. வீரன் சுந்தரலிங்கம் நினைவு கிராமத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் ஆற்றிய உரை, பூம்புகார் புதியம் முத்துக்குளியல் புஸ்தகம் வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாரு, சுந்தரலிங்கம் ஒரு தேவேந்திரகுல சமுதாயத்தில் பிறந்த ஒரு வீரர், வெள்ளைக்காரர் இழுத்து போரிட்டவர், அவருடைய முறைப்பெண் குயிலி,
ரெண்டு பேரும் தற்கொலை படையாக மாறி வெள்ளைக்காரர்கள் குவித்து வைத்திருந்த அந்த கிடங்கில், ஆயுத கிடங்கில் தாங்களும் வெடிமருந்தை ஏந்தி ரெண்டு பேரும் மடியில் கட்டிட்டு கொண்டு போய் இறந்து அந்த அந்த வெடிக்கிடங்கை வெடிமருந்து கிடங்கை ஒழித்து விடுகிறார்கள். அதற்காக ஒரு விழாவை எடுத்து நம்முடைய புதிய தமிழகத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து போகிறார். அப்போது எனக்கு அரசியல் இப்போ தான் வர்றோம். அப்போ சொல்கிறார், இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சுந்தரலிங்கம் யார், வடிவு யார் என்பதெல்லாம் ரொம்ப சொல்லிட்டு அதுலேயும் சமத்துவத்தை கொண்டு வர்றார். சுந்தரலிங்கம் வந்து ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவருடைய முறைப்பெண் வந்து வடிவு. இவர்கள் என்றோரும் போர்ப்படை தளபதிகளாக இருக்கிறார்கள். யாருக்கு கீழே இருக்கிறார்கள், யாரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்றால் இராணுவத்தில் வெள்ளையத்தேவனுடைய படையிலே இருக்கிறார்கள். அப்போ வெள்ளையத்தேவனுக்கு உற்ற தளபதியாக இருந்த சுந்தரவேலன் ஒரு தேவேந்திரகுல வேளாளர், அவருடைய முறைப்பெண் வடிவு, இந்த ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க. அவருக்கு நினைவு கிராமத்தை திறந்து வைத்து கலைஞர் பேசிவிட்டு சொல்கிறார். கிருஷ்ணசாமி உட்கார்ந்துருக்கார். நான் ஒரு காலத்திலே தம்பி கிருஷ்ணசாமிக்கும் தலைவராக இருந்தவன். கலைஞர் பேசுகிறார், அவரை பலமுறை தம்பி என்று அழைத்திருக்கிறேன், இன்றைக்கும் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவராக இருந்தபோது தலைவராக இருந்தபோது தான் அவர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்றங்களின் சார்பில் வேட்பாளராக நின்றார். அவருக்காக பல கூட்டங்களில் பேச வாக்கு சேகரித்த அந்த வாய்ப்பையும் பெற்றவன் நான். எனவே இங்கே அவர் சீற்றத்தோடு பேசினார் என்றால், ஒரு புயல் போல் உருமினார் என்றால், ஜாதி ஒழிய வேண்டும் என்று ஒரு சிங்கம் போல் கர்ஜித்தார் என்றால் நான் எண்ணிக்கொள்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் அடித்தளம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இருந்ததனால் அல்லவா என்று எண்ணி நான் பெருமை அடைகிறேன். மகன் போர்க்களத்திலே புகழ் பெறுகிற நேரத்திலே தாய் தன்னுடைய வயிற்றை தடவி பார்த்துக் கொள்வதை போல நான் கிருஷ்ணசாமியை பார்த்து பெருமைப்படுகிறேன் என்று சொன்னவர் கலைஞர். இது அப்படியே திரும்பவும் பொருந்தும். நான் தான் ஒரு கலைஞர்கிட்ட கேட்டேன், ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாலி கிளினிக், இந்த பாலி கிளினிக்கில் ஹார்ட்டுக்கும் வருவாங்க, எலும்புக்கும் வருவாங்க, ஆர்த்தோவுக்கும் வருவாங்க, அப்புறம் சிறுநீரகத்துக்கும் வருவாங்க, அப்புறம் நியூரோவுக்கும் வருவாங்க, அப்புறம் என்னென்னவோ இருக்குது. இது பெரிய ஆஸ்பத்திரி. இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்து இவ்வளோ காலம் வந்து எல்லா மருத்துவம் நம்ம தான் பார்த்தோம். இப்போல்லாம் தனித்தனியாக ஆர்த்தோவுக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், இப்படி போகுது என்னென்னு கலைஞர் சொன்னார். கரெக்டாக தான் நீ சொன்ன. ஆனால் இந்த ஆர்த்தோ டாக்டரோ கிட்னி டாக்டரோ போய் கடைசியாக உயிருக்கு பிரச்சனை வரும்போது பாலி கிளினிக் தான் வந்தாங்க. ஏன்னா ஐசிஐக்கு தான் இருக்கு. நீங்கள் தனித்தனியாக பார்த்துடலாம், எல்லா பிரச்சனையும் ஒன்றா இருந்து எங்கே வருவீங்க? இப்போ இந்த ரோட்டில் ஆர்த்தோ கிளினிக் இருக்குது, போயிடலாம், அங்கே செய்திருக்கு, எல்லாம் உடனே ஒன்றா இருந்தால் அப்போலோ புரியுங்க என்ன காரணம். அதான் பெரிய ஆஸ்பத்திரி. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திராவிட சிந்தனை கொண்ட இந்த ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைப்பதற்கு காரணம், இதில் எல்லோருக்குமான உரிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சாதி ஒழிப்பில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்த ஒரு மாபெரும் தலைவராக அவரை நான் பார்க்கிறேன். அவரை இப்போ பேசுனீங்க, அருந்தயர் சொன்னீங்கல்ல, அருந்தயர் சொல்லியிருக்கார், எல்லாம் அழகாக சொன்னாங்க. இந்த சட்டம் கொண்டு வரும்போது இவர் எழுதுகிறார் தலைவர் கடிதம், அன்புள்ள மூக்கா 2013. அரசு செயலாளர்கள் என்னிடம் பேசும்போது இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், கீழான மக்கள் கேவலப்படுத்தப்படும் மக்கள், கீழான மக்கள் கேவலப்படுத்தப்படும் மக்கள், புழுக்களாய் நெளிந்து கொண்டிருக்கிற மக்கள், மனிதனை பார்த்து மனிதனே மதிக்காத அளவிற்கு மட்டாதமாக ஆக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களை கைதூக்கி விடுவதுதான் இந்த கருணாநிதியின் வேலை. இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த சாதனையிலே சரித்திரத்திலே இதுவரையில் இடம்பெறாமல் இருப்பது இந்த அருந்தியர் மக்களுக்கு நாம் அன்பு காட்டி அவர்களை கைதூக்கி விடாமல் இருப்பது தான் நான் என்னுடைய சரித்திரத்தில் கடைசியாகவாவது கடைசி பக்கத்தில் எழுத வேண்டிய, அச்சடிக்கப்பட வேண்டிய செய்தி. அருந்தியதர்களுக்கு சமூக நீதி அளித்தேன் என்ற செய்தி இடம்பெற வேண்டும் என்று நான் தெரிவித்தேன். ஆரம்பகால பொது உடைமைவாதி என்ற முறையில், ஐயா, அண்ணா, அண்ணன் ஜீவா போன்றோரின் அருமை தொண்டர்கள் ஒருவன் என்ற முறையிலும்,
அடிமட்டத்துக்கெல்லாம் அடிமட்டமாக கிடந்து அவதி ஒரு மனித ஜீவன்கள் அருந்ததி மக்கள் புதிய உலகம் புரட்சி யுகம் காண்பதற்காக இன்று அவையில் நான் உரைக்கும் சட்ட முன்வடிவை உங்கள் ஆதரவு வழங்கி நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். இங்கனம் உங்கள் அன்பு நதியில் என்றும் நனைந்திடவே விரும்பி வாழும் உடன்பிறப்பு உங்களில் ஒருவன் அன்பு உறவாத மு கருணாநிதி. ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சர். ஆக திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால் மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது, இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது. இந்த சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிறப்பு தமிழ் மொழிக்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் தமிழ் மொழியை தமிழ் பண்பாட்டை வைத்து கொண்டு சாதியில்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக சாதி ஒழிப்பில் ஒரு பெரியாராக வாழ்ந்தவர் அன்பு தலைவர் கலைஞர். அது மட்டுமல்ல, நான் ஒரு முறை அவரை வைத்து கொண்டு பேசினேன், இன்றைக்கு அம்பேத்கரை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராகவே பார்க்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று அவரை வைத்துக்கொண்டு ஒரு மாநாட்டில் பேசினேன். அப்போது பேசிவிட்டு முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் வீட்டுக்கு அழைத்தார். நீ பேசிய பகுதி எங்கே இருக்கிறது என்று கவனமாக கேட்டார். கேட்டு அதை வேறு ஒரு மேடையில் பேசினார். நான் தேடி தேர்ந்து பெற்ற முரசில் அது கிடைக்கல. அடுத்த நியூஸ் தர அதை போட்டிருவேன். ஏனென்றால் அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தில் அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியே வந்து நான் அரசியல் சட்டத்தை சட்ட அமைச்சர் பதவியை துறக்கிறேன் என்று சொல்லி விட்டு வெளியே வருகிறார். எதற்காக அரசியல் சட்டத்தை அரசியல் சட்ட சட்ட அமைச்சர் பொறுப்பை நான் துறக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொருள் மூன்று காரணம் சொல்கிறார். அதில் முதல் காரணம், பெண்களுக்கான சொத்துரிமையை சட்டமாக கொண்டு வந்தேன், அதை நேரு ஒப்புக்கொண்டார். நேரு பக்கத்தில் இருக்கிற பிராமணர்களும் மற்றவர்களும் ஒப்புக்கொள்ளவில்லை. அங்கேயும் வர்றார் கலைஞர். கலைஞர் 89 சமத்துவ அந்த பெண்களுக்கான சட்டத்தை எழுதிய போது அவருக்கு தெரியாது அம்பேத்கர் சட்டத்தை கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டார்கிற செய்தி அவர்கிட்ட யாரும் சொல்லலை. நான் தான் அவரை வைத்துக்கொண்டு ஒரு மேடையில் சொன்னேன். பெரியார் 1929 பெண்களுக்கு சொத்திலே சமபங்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார். 29. அதற்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு 89 கலைஞர் கொண்டு வருகிறார் அந்த சட்டத்தை. ஆனால் இடையில 51-52 இவர் சட்டமைச்சராக இருக்கிற போது பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வந்து வேண்டும் என்று சொன்னபோது அதை இங்கே இருக்கிற பிராமணர்களும் உயர்ந்த ஜாதிக்காரர்களும் இருந்தார்கள். என்ன சொன்னாங்க, பொம்மநாட்டி சொத்து கொடுத்துட்டா ஒழுங்கு கெட்டு போயிடுவா, இன்னொருத்தவன் ஓடி போவா, குடும்பம் இருக்காது, இதெல்லாம் சொன்னது. ஆக சட்டம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பாதியிலே நின்ற நேரத்தில் நேருவால் உதவ முடியவில்லை. அப்போதான் வெளியே வர்றார் அம்பேத்கர். வெளியே வந்து சொல்கிறார், நீங்கள் ஏன் சட்டமைச்சர் பதவியை தூக்கியிருக்கீர்கள் கேட்டபோது, இல்லை நான் ஒரு கொள்கைக்காக வெளியே வருகிறேன், எனக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது, நான் தளர்ந்து விட்டேன், பட் ஸ்டில் ஐ எம் கான்ஃபிடென்ட் ஏ டே வில் கம் ஏ லீடர் வில் இமர்ஜ் இன் த கண்ட்ரி டு ஃபில்ஃபில் மை கமிட்மெண்ட். நான் இறந்து போக நேரிடலாம், ஆனால் இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது யாராவது ஒரு தலைவர் இந்த மண்ணிலே வருவான், என்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவான், அந்த தலைவன் பெண்களுக்காக சுத்துரிமையை கொண்டு வருவான் என்று சொன்னார். அவருக்கு தெரியாது கலைஞர் என்ற மாமனிதர் கோபாலபுரத்திலிருந்து பிறப்பார், அவருடைய கனவை நிறைவேற்றுவார். இது கலைஞர்கிட்ட நான் சொன்னப்ப எடுத்துருவான்னு காமிச்சர் அப்போ தான் சொன்னார். அடுத்த பாயிண்ட் சொன்னார், எதற்காக நான் ராஜினாமா செய்கிறேன், ஒன்று நான் சட்டமைச்சராக இருந்து கொண்டு என்னால் பெண்களுக்கான சொத்திலே சமூகங்களுக்குண்டு சட்டத்தை நிறைவேற்ற முடியல, ஒன்று. ரெண்டு, இந்த ஃபாரின் பாலிசி உருவாக்குகின்ற அந்த குழு இருக்குல்ல, நிதிக்குழு, மணிக்கணும் நிதிக்குழு, இந்த நிதி மேலாண்மைக்காக அமைச்சரவை குழு ஒன்று போட்டாங்க, அந்த குழுவில் என்னை ஏன் சேர்க்கவில்லை? நான் எனக்காக கேட்கல, நேரு எழுதுகிறார், என்னையே சேர்க்கல, நான் எனக்காக ஒன்று கேட்கல, எனக்கு ஒன்று பெருமை ஒன்று கேட்கல, நேரு அவர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் பர்சன் இன் இந்தியா ரிட்டர்ன் தி பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ் அப்ரோட். ஏ நான் தானே வெளிநாட்டில் போய் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதலாள் நான் தான். உன சுத்தி இருந்தா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பான், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பான், இல்லைன்னா வக்கீலால படிச்சிருப்பான், பாரிசர் படிச்சிருப்பான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பொருளாதாரத்தில் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் போய் அதில் ஒரு மேல்நிலை பட்டமும் டாக்டர் பட்டமும் பெற்றிருந்த என்னை விட்டுவிட்டு நீங்கள் நிதிக்குழுவை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் மிக முக்கியமான காரணம், நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டேன். ஏனென்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் என்பதை வெள்ளைக்காரன் பட்டியல் போட்டு விட்டான். யாரானாலும் தமிழ்நாட்டில் வேலை தாழ்த்தப்பட்டவர் பறையர் பல்லர் அருந்ததியர். அப்போ மூணு நாள் இருந்தது, அன்சீயபுள், அன்டச்சபிள், அன் அப்ரோச்சபிள். அப்போது இப்போல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. அன் அப்ரோச்சபிள்னா அங்கே வரும்போது சத்தம் போட்டு வருவான், ஒத்துமில்லாய் ஒத்துமில்லாய்ன்னு வருவான், இவர் வராறாம் அவன் வரா, அவள் வந்தாக்க சத்தம் கொடுத்துட்டே வருவாங்க, நம்மளாம் ஒதுங்கிடணும், அன் அப்ரோச்சபிள். அப்புறம் அன்டச்சபிள், அன்சீயபிள், பார்க்கக்கூடாத ஜாதி ஒன்று இருந்தது. புரதவண்ணு ஒரு ஜாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராத்திரி 6 மணிக்கு மேலே வெளியே வரணும், துணியை வாங்கி துவைக்கணும், ஊடு ஊடாக அவங்க போடுற சோத்தை தின்னுடணும், ராத்திரியோட ராத்திரி விளக்க வச்சுக்கிட்டு
தும்பு இது தீபத்தை வச்சுக்கிட்டு குளத்தில் போய் துணியெல்லாம் சுவைச்சி போட்டு 5 மணிக்கு வேலியில் காய போட்டு 6 மணிக்குள்ளே வந்து படுத்துக்கணும். அவெல்லாம் அன்சீயபுள். அப்போது வெள்ளக்காரன்ட்ட பட்டியல் இருந்தது, யாராரெல்லாம் அன்சீயபுள், யாராரெல்லாம் அன்டச்சபுள், யாராரெல்லாம் அன் அப்ரோச்சபுள். இந்த பட்டியல் இருந்த காரணத்தினால் அந்த பட்டியலை வைத்து நான் இடஒதுக்கீடு கொடுத்து விட்டேன். ஆனால் சாதியால் கீழே கிடக்கிறார்கள் இவர்கள் தவிர, இவர்களைப் போலவே பிற்படுத்தப்பட்டவர்களும் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், இவர்களைப் போலவே நாகரிகத்தில் உயராமல் இருக்கிறார்கள், இவர்களைப் போலவே அரசாங்க உத்தியோகத்திற்கு வராமல் இருக்கிறார்கள். இந்து மதவர்களுக்கு தவறாக போதித்திருக்கிற நான் பெரிய ஜாதின்னு, ஆனால் பொருளாதார நிலையில் கல்வி அறிவில் அவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், ஆனால் பட்டியலின் இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் சட்டத்தில் 348 உருவாக்குறார். என்ன உருவாக்குறாரு? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் தி பேக்வர்ட்னஸ். ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அரசியல் சட்டத்தில் சொல்லிட்டேன், என்னிட்ட பட்டியல்ல, அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது. அப்போ பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அரசியல் சட்டத்தில் சொல்லிவிட்டேன், அதனுடைய வேலை டு இன்வெஸ்டிகேட் தி பேக்வர்ட்னஸ் அது காஸ்ட். எந்தெந்த ஜாதியெல்லாம் மகாராஷ்டிரத்தில் பிசி, எந்தெந்த ஜாதியெல்லாம் தமிழ்நாட்டில் பிசி, எந்தெந்த ஜாதியெல்லாம் கர்நாடகாவில் பிசி, இதை கண்டுபிடித்து தொகுக்க வேண்டிய வேலை இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு இருக்கு. நான் சொன்னதுக்கு பிறகு, அரசியல் சட்டம் வந்து 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்படி ஒரு கமிஷனை நேரு அரசாங்கம் அமைக்கவில்லை. அவரை அமைக்க விடாமல் தடுக்கிறது பிராமணர்கள் கூட்டம். அதற்காக நான் வெளியே வர்றேன். அப்போ 3 காரணம், 1 பெண்ணுக்கு சொத்திலே சம பங்கு, இன்னொன்று மொதல் பிஹெச்டியை நான் தான் என்னையா அதில் போடல, 3வது காரணம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமை வழங்குவதற்கு நான் சொன்ன பேக்வர்ட் கமிஷனை ஏன் போடலை. அவர் எழுத அந்த பேக்வர்ட் கமிஷனில் தான் மண்டல் குழு வந்து, அதற்கு பிறகு மண்டல் கமிஷன் வந்து, இன்றைக்கு 27% பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டவர் அனுபவிக்கிறார் என்றால் அதற்கு பின்னாலே இருந்த ஒரே மாமனிதன் அம்பேத்கர். அப்போ இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் எதிரிகளாக பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது, அவர்களுக்கு இதை சொல்லுவது யார்? இதை சொல்லுவது யார்? அதை சொன்ன ஒரு அரசியல் தலைவர் டாக்டர் கலைஞர். அந்த இடத்திலே தான் கலைஞர் கருப்பு சட்டைக்காரராகவும் நீலச்சட்டைக்காரராகவும், அப்புறம் சிவப்பு சட்டைலாம் நிறைய இருக்குது, 2 விஷயம் வேணால் சொல்லலாம். நீங்கள் தஞ்சாவூரில் வந்து அந்த குத்தகைதாரர் குடியிருப்பு சட்டமும் கேள்விப்பட்டிருந்தீங்க, உங்கள் காலத்தில் தெரிஞ்சிருக்கும். 100 ஏக்கர் நிலம் இருக்கோ, வாண்டையாக இருக்கோ அல்லது மூப்பனாக இருக்கோ அல்லது பெரிய ஜாதிக்காரங்களுக்கோ, அதில் குடியிருப்பாங்க அந்த குடும்பம், அந்த குடியிருக்கிற மனம் இருக்குல்ல, அந்த வீட்டில் கட்டியிருப்பாங்க, சின்ன சின்ன வீடு கட்டியிருப்பாங்க. அந்த மனையை அந்த நிலச்சுவாந்தர்கள் எப்போ வேணாலும் வெக்கட் பண்ணி வெளியே தெரியலாம், உன்னை பிடிக்கலாம் தூக்கி போடலாம். அவர்கள் குடியிருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தம் என்று போராடினார்கள், எங்களுக்கு கொடுக்கணும்னு போராடினாங்க. அந்த போராட்டம் எடுபடல, அதற்காக பல பேர் செத்தாங்க, கசையடி வாங்கினார்கள். அப்போ மணலி கந்தசாமி வந்தார். அந்த மணலி கந்தசாமி தான் கலைஞர்கிட்ட கோரிக்கை வைத்தார், அந்த குடியிருப்புகள்லாம் அவர்கள் சொந்தமாக ஆக்க வேண்டும் என்று. பல பேர் போராடி செத்தாங்க, அடிதடி ரத்தமாக சிந்தினார்கள். கலைஞர் ஒரே ஒரு உத்தரவு போட்டார், அந்த தேதியில் யாரெல்லாம் அந்த குடியிருப்பு இருக்கிறார்களோ இன்றிருந்து அவர்களுக்கே சொந்தம். அப்போ மணலி கந்தசாமி சொன்னார், நான் ஒரு கம்யூனிஸ்டுக்காரன், கார்ல் மார்க்ஸ் செய்ய முடியாததை, லெனின் செய்ய முடியாததை, ரஷ்யாவிலே கம்யூனிஸ்டுகள் செய்ய முடியாததை, பல பேர் பல சொட்டு ரத்தம் சிந்தி பெற வேண்டிய உரிமையை ஒரே சொட்டு பேனா மையால் உருவாக்கி காட்டியவர் கலைஞர் என்று சொன்ன பதிவு சட்டமன்றத்தில் என்ன இருக்கு? சட்டமன்றத்தில் இருக்கு. அப்போது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுவது, கருஞ்சட்டை கலைஞர்னு ஒரு குளத்தூர் மணி எழுதிட்டாரு, நீலச்சட்டை கலைஞர்னு பன்னீர்செல்வம் எழுதிட்டாரு, சிவப்பு சட்டை கலைஞர் என்றும் ஒரு புத்தகம் வர வேண்டும். அதற்கும் இந்த அரங்கத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் விரைவிலே அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அந்த கலைஞருடைய வழியிலே தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது. நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், இந்த ஆதி திராவிட நலக்குழுவில், அரசாங்கம் அமைத்திருக்கிற நலக்குழுவில் அதிகாரிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற போது அந்த குழுவில் நானும் இருந்தேன். நான் பேசுகிற போது சொன்னேன், இந்த மாதிரி பெரியாருக்கு சமூக நீதி நாள் என்று சொல்லி பெரியார் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள், அதை போலவே அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன். சொல்லிட்டு மீட்டிங்கில் கார்லேயே வந்துகிட்டு இருக்கேன், நான் பின்னாடி சேர்த்து தான் உட்காந்துருக்கேன். சீஃப் செக்ரட்டரி இளையன்பை கூப்பிட்டு அம்பேத்கர் பிறந்தநாள் ஏப்ரல் 14 சமத்துவ நாள்னு அறிவிக்கிறதுக்கு டிராஃப்ட் போட்டு ஜிஓ பாஸ் பண்ணுறதுக்கு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கொண்டு வந்தாரு. அங்கேயே இருந்து 4:30 to 5 மீட்டிங் முடிஞ்சது, 7:30 கையெழுத்துப்பட்டவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாவட்டம். அதனால தான் சொல்கிறேன், திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்பதற்கு ஒரே தகுதி, அது வாரிசா, அது ஒரே ரத்தமாக, அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். யாராருக்கெல்லாம் சாதி ஒழிப்பில் உண்மையான நம்பிக்கை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பெண்ணடிமை ஒழி வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, வெறும் எண்ணம் மட்டும் இல்லை, அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தலைமை தாங்குகின்ற தகுதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது.
அந்த தகுதியோடு இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு, விரைவிலே நீலச்சட்டை கலைஞர் என்று கொண்டு வந்த நாம் விரைவில் செகுப்பு சட்டை கலைஞர் என்பதையும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.